வணக்கம். இப்ப நாளுக்கு நாள் பரபரப்பான நிலையை எட்டிக்கிட்டு வர இந்த ஆண்டின் ஐபிஎல்ல இப்ப ஏறக்குறைய இந்த நான்கு அணிகள் தான் இந்த ஆண்டின் ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள கண்டிப்பா போக போறாங்க அப்படிங்கிற ஏறக்குறைய ஊர்ஜிதமான தகவல்கள் பாத்தீங்கன்னா இப்ப வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக ஐபிஎல் ஆட்டங்கள் பரபரப்பா நடந்துகிட்டு வருது. இதுல ஏறக்குறைய எல்லா அணிகளுமே கிட்டத்தட்ட 10 ஆட்டங்கள் வரைக்கும் விளையாடிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்களுக்கு இன்னும் 4 ஆட்டங்கள் விளையாட வேண்டியது இருக்கு. அதுல ஒரு ஆட்டம் ஜெயிச்சாலே கண்டிப்பா குஜராத் டைட்டன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்று அப்படிங்கிற குவாலிபிகேஷனை அதிகாரப்பூர்வமா அடைஞ்சிருவாங்க. அதே போல அடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கிற லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஆட்டங்கள் மீதம் இருக்கு. அந்த 4 ஆட்டங்கள்ல 1 இல்லனா 2 ஜெயிச்சா கூட போதும், கண்டிப்பா புள்ளி பட்டியல்ல 2 இல்லனா 3வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்களும் குவாலிபிகேஷன் ஆகி பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கும் அதிகமா இருக்கு. இப்படி இருக்க 3வது மற்றும் 4வது இடம் தான் பாத்தீங்கன்னா இன்னும் உறுதி செய்யப்படாத ஒன்னா இருக்கு. அதாவது கீழே இருக்கிற எல்லா அணிகளுமே இந்த 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் இப்ப மிகப்பெரிய அளவுல போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த அணிகளுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணி நேத்து நம்ம சிஎஸ்கே அணியை தோற்கடிச்சு அதிரடியா புள்ளி பட்டியல 4வது இடத்துல அவங்க பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் 3 ஆட்டங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரன் ரேட்டும் ரொம்பவே கம்மியா ஆர்சிபி அணிக்கு இருக்கு. அதனால ஆர்சிபி அணியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே போல பஞ்சாப் கிங்ஸ் அணி அவங்களுக்கும் அடுத்து விளையாட போற 4 ஆட்டங்களும் ஜெயிக்கணும். அதுல ஒரு ஆட்டம் தோத்தா கூட கண்டிப்பா ரன் ரேட்ல போட்டி போட வேண்டியது இருக்கும். ஆனால் ரன் ரேட் பஞ்சாப் அணிக்கும் கம்மியா இருக்கிறதால நிச்சயமா இவங்களுக்கும் பிளே ஆஃப் சுற்று போறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு. அதே போல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவங்க கொஞ்சம் பிளஸ் ரன் ரேட்ல இருந்தாலும் அடுத்து விளையாட போற 4 ஆட்டங்களுமே ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களுக்கும் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு கணிசமா உறுதியாகும். அதனால அவங்களுக்கும் வாய்ப்பு கம்மி தான். அதே போல ராஜஸ்தான் ராயல் அணி 10 ஆட்டங்கள் விளையாண்டு 6 ஆட்டம் ஜெயிச்சிருக்காங்க. அதே போல ரன் ரேட்டும் அவங்களுக்கு பிளஸ்ல இருக்கிறதால இன்னும் 4 ஆட்டங்கள்ல 2 ஆட்டம் ஜெயிச்சாலே போதும் ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள போக முடியும். அதனால ராஜஸ்தான் அணிக்கு 3வது இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே போல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் 5 ஆட்டங்கள் இருக்கு. 5 ஆட்டத்தில் 3 ஆட்டம் ஜெயிச்சா போதும் ரன் ரேட்டும் அதிகமாக இருக்கிறதால ஹைதராபாத் அணி அவங்க 4 இல்லைனா 3வது இடத்தை பிடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 5 ஆட்டங்கள் இருக்கு. 5 ஆட்டங்களில் 4 ஜெயிச்சா கூட போதும் ரன் ரேட்டும் பிளஸ்ல இருக்கிறதால எந்த நேரத்தில் வேணாலும் மேலே இருக்கிற யாராவது ஒருத்தரை கீழே இறக்கிவிட்டு 4வது இடத்த டெல்லி அணி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த ஆண்டின் ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், ராஜஸ்தான் ராயல் இந்த 3 அணிகளும் கண்டிப்பா பிளே ஆஃப் சுற்றுக்கு போவாங்க. இந்த 4வது இடத்துக்கு மட்டும் ஹைதராபாத் இல்லனா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இவங்க 2 பேர்ல யாரு கடைசி நேரத்தில் அடிச்சு பிடிச்சி 4வது இடத்த பிடிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்து விளையாட போற 4 ஆட்டத்திலையுமே நல்ல ரன் ரேட்டோட வெற்றி பெற்று 4வது இடத்துக்கு வேற எந்த அணியுமே 14 புள்ளிகளோட எட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா மட்டும்தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இது நடக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்க இந்த 4 அணிகளும் கண்டிப்பா பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள போவாங்களா இல்ல வேற எந்தெந்த அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள போவாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.